மதமாற்றம் நடைபெறும் மதக்கூட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மதமாற்றம் நடைபெறும் மதக்கூட்டங்களுக்கு மக்களை அழைத்து சென்ற குற்றச்சாட்டு ஜாமீன் கேட்டவரின் வழக்கு விசாரணையில் உத்தரப்பிரதேச மாநில அலகாபாத் உயர்நீதிமன்றம் மதமாற்றம் நடைபெறும் மதக்கூட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இல்லையெனில் ஒரு நாள் மெஜாரிட்டி மக்கள் மைனாரிட்டி ஆகிவிடுவார்கள் என தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமர்பூரிலிருந்து டெல்லியில் நடைபெறும் மதக்கூட்டங்களுக்கு ஏராளமான மக்களை அழைத்து சென்று கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்படுவதாக கூறி ராம்காலி பிரஜாபதி என்பவர் புகார் அளித்திருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட நபர் தான் மதம் மாற்றவில்லை என அவர் தரப்பில் கூறியிருந்தார். ஆனால் நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் அரசியல் அமைப்பின் 25வது பிரிவு மத பிரச்சாரம் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி அளிக்கிறது, ஆனால் ஒரு நம்பிக்கையிலிருந்து மற்றொரு நம்பிக்கைக்கு மாற்றுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. பிரச்சாரம் என்ற வார்த்தை ஊக்குவித்தல் என்று அர்த்தம். ஆனால் ஒரு நபரை அவரது மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற்றுவது என்று அர்த்தமில்லை. இது போன்ற செயல்முறைக்கு அனுமதி அளித்தால் இந்த நாட்டின் மெஜாரிட்டி மக்கள் ஒரு நாள் மைனாரிட்டி ஆகிவிடுவார்கள் எனவும், இந்திய மக்கள் இது போன்ற மத கூட்டம் மூலம் மதமாற்றம் செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நீதிபதி அறிவித்த இந்த உத்தரவு கிறிஸ்தவர்களிடையே சலசலப்பையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.